தலையில சொட்டை இறை சட்டன்னு சொல்லிட்டு நம்ம மறுபடியும் வீடியோ ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஹலோ நண்பா, வெல்கம் பேக் டு கிரிக்கெட் கேமர்ஸ். நம்ம கிரிக்கெட் கேம்ஸ் என்ன பார்க்க போகிறோம் இன்னைக்கு? வந்து எப்படி வந்து ஒரு எப்படி ஒரு தமிழ் செட் பண்ண போகிறது தான் பார்க்க போகிறோம். அந்த தமிழ் வந்து நார்மலாக தமிழ் இல்லை, நம்ம 5 மில்லியன் ப்ளஸ் சப்ஸ்கிரைபர் வச்சுருக்கோம்ல அங்குஷ் நோனோன்னு ஆல்பாவோட தமிழன் தான் பார்க்க போகிறோம். ஓகேவா? அது நீங்கள் வந்து யாருக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், அங்குஷ் பெஸ்ட்டாக ஆல்பா பெஸ்ட்டாக சொல்லுங்கள். ஏன்னா அங்குஷ் வந்து இப்போ 1.5 M தாண்டான்னு நினைக்கிறேன், சம்திங் 1 M மட்டும் தெரியும். ஆல்பா வந்து இப்போ 1.15 M இருக்கார். ஆமாம், பார்த்தேன் இன்றைக்கி காலை தான் பார்த்தேன். ஓகே, அவரோட தமிழ் எப்படி கிரியேட் பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். அதனால் இந்த வீடியோ எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருந்தால் கூட ஒரே லைக் பண்ணிட்டு பாருங்கள். அப்புறம் கீழே வந்து பேக் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், ஓகேவா? அதை யூஸ் பண்ணுங்கள். பாஸ்வேர்டே இல்லை, நான் 2-3 ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அமைச்சிருக்கேன் அங்கே ஆல்பாக்கிட்டேருந்து, ஓகேவா? அதில் நீங்கள் ஒரு டெக்ஸ்ட் மட்டும் அனுப்பலாம் போதும், ஓகேவா? சரி ப்ரோ, நாரதில் எப்படி ப்ரோ அந்த மாதிரி இருக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா அதுவும் நான் சொல்லி தந்துருக்கேன், ஓகேவா? நீங்கள் போய்ட்டு ஒரு தடுக்குன்னு அந்த இடத்துல அடிக்கிற இடத்துல ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கணுமா இல்லை அதுக்கு வந்து ஸ்க்ரைன் மாஸ்டர் பிக்சல் ஆப் இருந்தால் மட்டும் போதும். ஓகே கைஸ், வாங்க வளவலாக பேசாமல் வீடியோக்குள்ளே போயிடலாம். அது போகிறதுக்கு முன்னாடினா இந்த வீடியோ பார்க்குறோங்க, மறக்காமல் லைக் பண்ணி பாருங்கள், ஃப்ரெண்ட்ஷிப் ஷேர் பண்ணிப்பேன். மறக்காமல் நம்ம கிரிக்கெட் கேம் ஸ்டாண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள், பக்கத்தில் இருக்க பெல்லாக்கனே ப்ரெஸ் பண்ணுங்கள், நோட்டிஃபிகே ஆளில் போடுவோம். சரி வாங்க வளவலாக பேசாமல் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் சொல்கிறேன், ஓகேவா? அதுக்கு முன்னாடி நம்ம தலைக்கு சொட்டை வந்து ஷாம்பு போட போகிறேன். சரி போடுறா தம்பி. சரி ஓகே கைஸ், நம்ம டியூட்டோரியல் போகிறதுக்கு முன்னாடி என்ன பண்ண போகிறோன்னா, ஃபஸ்ட்டு போய்ட்டு நம்ம ஆல்பா வந்து எப்படி எப்படிலாம் வச்சுருக்காருன்னு பார்ப்போம், ஓகேவா? தரத்தையும் தரமாக எப்படிலாம் அறியன்ட்டு அவரோட தம்மையிலுக்கே நிறைய பேர் உள்ளே போகிற மாதிரி ஒரு பெஸ்ட்டான சீன் எடுத்து போடுவார், ஓகேவா? இருங்க நான் அந்த தம்மையில் இப்பயே காமிக்கிறேன், ஆல்பா ஃபீஃபே, ஓகேவா? இல்லை நான் போய் பார்க்குறதுக்கப்புறம் இந்த 4 HP செம்மையாக போட்டு வச்சுருக்காருல, இருங்க நான் இது. சரி இது வந்து ஃபேக் டேமேஜ், கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிற மாதிரி எனக்கு தெரியுது, ஓகேவா? இது எப்படி ப்ரோ போடுறதுனா, அதுதான் சிம்பிளான விஷயம். நம்ம சேனலில் எல்லாமே சிம்பிளாக தான் வரும். சரி இப்போ போயிட்டு நான் வந்து கைன் மாஸ்டருக்கு போகிறேன், ஓகேவா? சரி நான் உங்களை 2000 வருஷம் கழித்து பார்க்குறேன். 2000 years later. சரி ஓகே கைஸ், இப்போ வந்து பிக்சலில் கைன் மாஸ்டருக்கு வந்தாச்சு, ஓகேவா? இந்த இடத்துல சிரிக்கிறாரு டென்ஷனாக சொல்லிட்டு அப்புறம் போய் பார்த்தேன். உங்கள் இடத்துல உங்கள் ஃபோனில் வந்து நீங்கள் வந்து கேம்லேருந்து இந்த மாதிரி கைன் மாஸ்டரில் வச்சுருப்பீங்க, அந்த பெஸ்ட்டான மூமெண்ட்டை எப்படி நீங்கள் எடுக்கிறேன்னா அதுக்கு வந்து நீங்கள் வந்து பிக்சலாக ப்ரோ வெர்ஷன் வச்சுருக்கணும், ஓகேவா? நார்மல் வெர்ஷன் கூட வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்போ இங்கே வந்து இங்கே 4 பொட்டி மாதிரி இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிட்டு கேப்சர் அண்ட் சேவ் கொடுத்துருங்க, ஓகே? ஃபஸ்ட் ஒன் இருக்கு, அதை கொடுத்துருக்கேன். நான் எனக்கு தேவையில்லை, நான் எடுத்துருக்கேன். ஓகே கைஸ், எடுத்து வச்சுட்டோடனே என்ன பண்ணுறீங்கன்னா பிக்சல் லேபுக்கு போய்ட்டு, ஓகேவா? பிக்சல் லேபுக்கு போய்ட்டு எல்லாருக்கும் தெரியும் இமேஜ் சைஸில் போய்ட்டு யூடியூப் தமிழ்லேன்னு இருக்கோம், அதை கொடுங்க, ஓகே? இதெல்லாம் நம்ம எல்லா வீடியோலாம் சொல்கிறது தான். நம்ம லோகோ க்ரியேட் பண்ணும்போது கூட இதான் வச்சுருப்போம், ஓகேவா? லோகோ வைக்கும் போது இல்லையா? அப்புறம் வந்து ஃபம் கேலரின்னு ஒன்று இருக்குல்ல, அதை கொடுத்துருங்க, ஓகேவா? இருங்க நான் வந்து வச்சுட்டே வந்துடுறேன் உங்களுக்கு, ஏன்னா என் பர்சனல்ஸ் எல்லாம் பார்க்கக்கூடாது. அப்புறம் வந்து 16.9 இருக்கும், இந்த மாதிரி வந்துடும், ஓகேவா? இது வந்து 16.9 கொடுத்துட்டு அப்புறம் எனக்கு பூட்டு மாதிரி ஒன்று இருக்கும், அதை எடுத்திங்கன்னா அந்த லைன் போயிடும். அப்புறம் நீங்கள் வந்து எல்லா பக்கமும் ஆட்டலாம். அப்புறம் வந்து இப்படி வச்சுட்டுங்க, ஓகேவா? இருங்க இருங்க, எனக்கு கரெக்டாக இல்லை, எப்படியான வச்சுக்கலாம், ஓகேவா? நான் இந்த இடத்துல வந்து நீங்கள் தமிழ் எழுதணும், ஓகேவா? ரைட் ஹேண்ட் சைடு வந்து தமிழ் எழுதணும். அதுக்கு மாதிரி வச்சுட்டு உங்கள் கொஞ்சம் தெரிஞ்சால் போதும், ஓகேவா? இப்படி தெரிஞ்சுட்டு கரெக்டாக எந்த இடத்துல எச்சல் அடிப்பீங்களோ அந்த மாதிரி வச்சுருங்க. ஏன்னா அங்குஷ் வந்து பிசி யூஸ் பண்ணுறதுனால அவருக்கு வந்து பட்டன்ஸ்னால அவர் சென்சிட்டிவிட்டி வைக்க மாட்டார். நீங்களும் வந்து சென்சிட்டிவிட்டின்னா வச்சுங்க, பார்க்குறது வந்து கொஞ்சம் கம்மி பண்ணி வச்சுங்க, ஓகேவா? நீங்கள் செட்டிங்ஸ் வந்து உங்களுக்கு மட்டும் லேசாக தெரிஞ்சால் போதும், ஓகேவா? அப்போ தான் தமிழ் வைக்க முடியாமல் ஒரு மாதிரி. அப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா, இப்போ வந்து நான் அவங்க ஃபேக்கு டேமேஜ்னு போட்டு கீழே அமைச்சிடுறேன், ஓகேவா? அவர் கீழே தான் அமைச்சிருந்தார், டேமேஜஸ்ன்னு போடுறேன். நம்ம டேமேஜின்னு கொடுத்துருந்தா நம்ம டேமேஜஸ்ன்னு கொடுத்துலாம், ஓகேவா? கீழே வந்து எமோஜி ஆகும், இந்த மாதிரி 3 ஸ்க்ரீன்ஷாட் இருந்து அமைச்சிருக்கோம், ஓகேவா? 3 or 4 இந்த இதில் சம்திங் அது அமைச்சிருக்கோம், ஓகேவா? அப்புறம் போயிட்டு பியில் போயிட்டு இங்கே வந்து ஸ்டைல் இருக்குல்ல, அதில் போய் பீன்னு அமைக்கிடும், ஓகேவா? அப்புறம் ஃபாண்ட்டில் போயிட்டு போகிற ஃபாண்ட் வந்து கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் தந்துருக்கீங்களா கேட்டிங்கன்னா அதுதான் இல்லை, இங்கே இருக்க பாருங்கள் பூகர் ஸ்லாண்ட் போல்ட்டுன்னு ஏதோ போட்டிருக்கு, ஓகேவா? அதுதான் நினைக்கிறேன் அதை கொடுத்துருவோம். ஆமாம், இதுதான் செம்மையாக இருக்கு பாருங்கள், பிக்சல் ஆப்பே தந்திருக்காங்க. நீங்கள் எங்கே போய் டவுன்லோட் பண்ணணும், ஓகேவா? அப்புறம் போயிட்டு கொஞ்சம் பெருசு பண்ணுறேன், ஓகேவா? ஒரு அளவுக்கு பெருசு பண்ணுறேன். அதில் அடிக்கிறதும் தெரியும்னா இங்கே வந்து இடம் இருக்கிறதும் தெரியணும். அப்புறம் போயிட்டு ஸ்டோக்கு போய் எனேபிள் பண்ணிட்டு 7 to 8 வைங்க, ஓகேவா? மஞ்சள் கலர்னால் 7 to 8, அதுவே பிங்க் கலர் வச்சிங்கன்னா வச்சுக்கோங்க, அந்த பிங்க்கோ ரெட்டு கலந்த மாதிரி இருக்கிறது அப்படின்னா 4 வைங்க, ஓகேவா? நான் வந்து 7 வச்சுருவேன், ஓகேவா? அப்புறம் போய் கலருக்கு போயிட்டு என்ன பண்ணுறீங்கன்னா ப்ளஸ் கொடுத்துருவோம், ஓகேவா? ப்ளஸில் போயிட்டு மஞ்சள் கலர் வச்சுட்டு, மஞ்சள் கலர் எப்படி இருக்குன்னா வச்சுக்கோங்க, கொஞ்சம் வந்து டார்க் மஞ்சள் மாதிரியே இருக்கணும்,
லைட் மஞ்சள் மாதிரியே இருக்கும். ஏய் காக்கா ஒன்று அடிச்சு துரத்த போகிறோம் பேர், வெயிட் பண்ணுங்க கேஸ், அந்த காக்கா அடிச்சு ஓட்டிட்டு வந்துடுறேன். சரி ஓகே கேஸ், வந்து நம்ம காக்கா வந்து அடிச்சு ஓட்டிட்டு வந்தாச்சு, அது என்ன கத்தது நிற்கவே மாட்டேங்குது. ஓகே அதுக்கு ஏதோ பசி போல. சரி இது மாதிரி கரெக்டான உங்களுக்கு வந்து ஒரு டார்க் மஞ்சள் கலரே கொண்டு ஓடு கைஸ். இது மாதிரி பனி மூமெண்ட்லாம் நடக்கணும் சார். அப்புறம் வந்து ஸ்டேட்டஸ் வந்து எனேபிள் பண்ணுறேன், இன்ன ஸ்டேட்டஸ் எனேபிள் பண்ணிட்டு நீங்கள் ஸ்டார்டிங் ஃபஸ்ட்லேயே இருக்கும், ஏன்னா நீங்கள் இப்போ தானே ப்ளஸ் கொடுத்தீங்க, அதனால் அது இங்கே இருக்கும், அதை கிளிக் பண்ணிட்டு ஓகே கொடுத்துருங்க. ஓகே வேணா ப்ளூ ரெடிஸ் ஆனால் அதிகமாக வைக்கிறனா வைங்க, நான் வைக்கல ஓகேவா, அவர் வைக்க மாட்டார். நீங்கள் ஷேடோ வேணால் ப்ளூ ரெடிஸ் கூட அதிகமாக வைக்கலாம் ஓகேவா, உங்களை வந்து பின்னாடி வந்து கொஞ்சம் டார்க்னஸ் தெரியணும். அப்புறம் பேக் வந்து கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அப்புறம் என்ன பண்ணிட்டீங்கன்னா நோ பாஸ்வேர்டு ஓகேவா. அப்புறம் போயிட்டு இந்த மாதிரி உங்ககிட்ட எமோஜி இருக்கும் ஓகேவா, உங்ககிட்ட நிறைய எமோஜி இருக்கும். இவங்க அவர் வந்து யோசிக்கிற மாதிரி தானே சார், அது எங்கே இருக்குது எங்கடா இருக்குது, அதோ இருக்குது கைஸ். அது கொடுத்துருங்க ஓகேவா, அது கொடுத்துட்டு இது வந்து நவுத்ததுக்கு வந்து கஷ்டமாக இருக்கும் ஓகேவா. நீங்கள் 4-5 எமோஜி வச்சு அதை கொஞ்சம் பெருசு பண்ணிட்டு அப்புறமா கூட டெலிட் பண்ணிக்கலாம் ஓகேவா. இதான் பண்ணுறது ஒன்று, அப்படி பண்ணுறது ஒன்று, ஒரு அளவுக்கு பெருசு பண்ணுறேன் ஓகே, இவ்வளோ பெருசு இல்லை, இன்னும் கொஞ்சம் பெருசு பண்ணலாம். நான் வந்து இந்த மாதிரி வந்து பிஎன்ஜியாக வந்து நிறைய வந்து தந்திருக்கேன், இப்போ டெக்ஸ்டில் இருக்கிற மாதிரி இருக்காது, கூகுளிலேருந்து க்ரோம்லேருந்து நான் நிறைய வந்து எடுத்துருக்கேன் ஓகேவா. அதெல்லாம் உங்களுக்கு வந்து கீழே வந்து ஒரு 10-26 வந்துருக்கும் ஓகேவா, 10-20 மேக்ஸிமம் 26-25 வரைக்கும் நினைக்கிறேன். அது எல்லாத்தையும் பேக்லேயே இருக்குது, நீ போய் அசால்ட்டாக கமெண்ட் பண்ணி வச்சுக்கலாம் ஓகேவா. நான் என்னோடய ஃபுல் தம்ப்லைன் பேக் கூட நான் தரேன் ஓகேவா. நீங்கள் வந்து இந்த வீடியோக்கு எவ்வளோ நீங்கள் ரெஸ்பான்ஸ் பண்ணுறீங்களோ, நீங்கள் ஒரே ஆள் பார்த்து ஒரே ஒரு ஷேர் பண்ணால் கூட எனக்கு வந்து இந்த வீடியோக்கு வந்து டார்கெட் வந்து 50 லைக் ஓகேவா. அப்போ தான் ஆல்பாவோட இது அங்கூஸோட இது எப்படி வைக்கிறது நான் பார்க்க போகிறேன் ஓகே. அங்கூஸ்லாம் வச்சு ஃபஸ்ட்டுக்கு மொதல் வைப்பார்ல, அப்புறம் கொடுத்துட்டு இந்த மாதிரி வச்சுட்டு சேவ் பண்ணுறேன் ஓகேவா. இது எப்படி ஆனால் இது மாதிரி ப்ரோக்கன் ஆட் கூட வைக்கலாம், இதெல்லாம் உங்ககிட்டே இருக்கும். ஆனால் என்கிட்ட இருக்கிறது வந்து கொடுத்துருக்கோம் ஓகேவா. அதுக்கும் ஆனால் நீங்கள் ப்ளூ ரெடி செகண்ட்னா வைக்கலாம், அவர் வைக்க மாட்டார் ஓகேவா. ஷேடோஸ் எனேபிள் பண்ணிட்டு இப்போ என்ன கைஸ் பண்ணிட்டீங்க, நான் கைஸ் அந்த மாதிரி பிங்க் கலரில் ஒன்று இருக்குல்ல, பிங்க் கலரில் இருக்கும், இது சும்மா சுற்றின்னு இருக்கேன் எப்படி வேணால் வைங்க சொல்லிட்டு இந்த மாதிரி பண்ணி ஒன்று பார்க்கணும், நம்ம சேனலாக பார்க்க முடியும். அப்புறம் என்ன பண்ணிட்டீங்கன்னா இருங்க கைஸ் இப்போ வந்து என்ன பண்ணிட்டீங்கன்னா இதை வந்து டெலீட் பண்ணுறேன் ஓகேவா. இந்த வந்து ஃபேக் டேமேஜ்னு இருக்குல்ல, இது எப்படி 4HP மாற்றுறது தான் பார்க்க போகிறேன். அந்த கலர் நல்லா இருக்கும்ல, அவர் எப்பவுமே 4HP வைப்பார், 1HP வைப்பார் ஓகே. 4HPனால அவர் மூணு ரெட் கலர் தான் வைப்பார், அது அவர் பீஸ்லேருந்து சேவ் பண்ணி வச்சுட்டு அப்படி 4HPனால இந்த கலர் தான். இன்றைக்கி காலையில் ஒரு வீடியோ போட்டிருப்பார் ஓகேவா, இன்றைக்கி டேட் என்னன்னு தெரியல, நான் பார்த்து சொல்கிறேன். அது எங்கடா பற்றி டேட்டு, சரி ஓகே கைஸ் அக்டோபர் 9 நினைக்கிறேன். அவர் கூட இன்றைக்கி கூட 4HP போட்டுக்காரு பாருங்க, அது கூட போய் பாருங்கள், சூப்பராக போட்டிருப்பாரு. இதே மாதிரி தான் இங்கேயும் போயிட்டு கலர் போய் ப்ளஸ் போயிட்டு இதில் போயிட்டு நீங்கள் பிங்க் கலர் தேனா சத்தியமாக கிடைக்க கிடைக்காது. நான் அப்புறம் எவ்வளோ நேரம் அளந்திருந்தேன்னு ஓகேவா, நான் டென்த்தன் ஆகிட்டேன். 2000 years later. சரி ஓகே கேஸ் நம்ம 2000 வருஷம் கழிச்சு என்ன தேடிட்டு இருக்கோம், ஒன்று தான் கிடைக்கிற மாதிரி தெரியல. அப்புறம் போயிட்டு போய் ஸ்டோர் பண்ணி பார்த்தேன், அதில் வந்து இதில் வந்து கொஞ்சம் வந்து கிடைக்கிற மாதிரி இருந்தது, எங்கடா போச்சின்னு பார்த்து நானே டென்ஷன் ஆகி. ஏ பிங்க் கலர் ஒரு மாதிரி ஒரு எவ்வளோ பெரிய ஆப் இது, எத்தனை பேர் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்காங்க, ஒரு இதுவே இல்லையாடான்னு சொல்லிவிட்டு நான் கூட டென்ஷன் ஆகிட்டேன் ஓகேவா. சிறானா காண்டாகிட்டேன். அப்புறமா இங்கே வந்து லெஸாக பிங்க் கலர் மாதிரி அவர் யூஸ் பண்ணுற மாதிரி லேஸ் பிங்க் மாதிரி தெரிஞ்சுது. அப்புறமா தான் பார்த்தா தெரிஞ்சு இது அவர் யூஸ் பண்ணுற மாதிரியே தான் இருக்குது. சரி இந்த இதில் கொஞ்சம் எடிட் பண்ணலாம்னு சொல்லிட்டு கொஞ்சம் வந்து ஸ்க்ரோல் பண்ணேன், அது இது மேலே இருக்க லைனை மட்டும் கொஞ்சம் ஸ்க்ரோல் பண்ண ஓகேவா. இது வந்து சூப்பராக இருந்தது ஓகேவா. அப்படியே அவர் வந்து லைட்டாக யூஸ் பண்ணால் நம்ம வந்து டார்க்காக யூஸ் பண்ணும், உங்ககிட்ட அந்த கலர் இருந்தால் நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணலாம் ஓகேவா. அப்புறம் வந்து வெள்ளை கலர் வச்சுருங்க ஓகேவா, ஸ்டோக் வந்து வெள்ளை கலர் வச்சுட்டு 4 வைக்க சொன்னோம் இல்லையா, 4 வச்சுருங்க ஓகேவா, 4 வைக்கலாம், 3 கூட வைக்கலாம் ஓகேவா. ஃபஸ்ட்டு இன்னர் ஷேடோ வந்து டெலிட் பண்ணுறேன் ஓகேவா, வேணும்னா வச்சுக்கோங்க. ஆனால் அவர் வந்து இதுக்கு வந்து ஷேடோ வைக்க மாட்டார் ஓகே, 4HPனா ஷேடோ வைக்க மாட்டார், நான் பார்த்துருக்கேன் நிறைய தமிழில் வந்து அவர் 4HPனா ஷேடோ வைக்க மாட்டார் ஓகேவா. அதுக்கோசமே இது ஆனால் வந்து இன்னும் ஷேடோ வைக்கணும்னா இங்கே ஓகேவா, அதே கலர் தான் ஓகேவா, தரத்தில் தரமாக வச்சிடலாம். ஏங்க நான் வந்து இன்னும் கலர் வந்து அவர் வைக்கிற மாதிரி அப்படியே அச்சஸில் வைக்க முடியுமான்னு பார்த்தேன், ஆனால் பார்த்தா வந்து ஒயலட் கலர் தான், அதே தவிர கொஞ்சம் கூட ஒரு மனசாட்சி கூட பிங்க்காக வரல, இப்போ கொஞ்சம் லேசாக பிங்க் ஆனால் இது வந்து லைட் பிங்க்காக வந்து ஒரு ரெட் கலர் பிங்க் மாதிரி யூஸ் பண்ணார், நான் முன்னாடி சொன்ன மாதிரியே சொல்லிக்கோங்க ஓகேவா. சரி அவ்வளோ தேங்க்ஸ் இந்த வீடியோ, இந்த வீடியோ பற்றி லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம தனது சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள், நோட்டிஃபிகே ஆளில் பிடிச்சிக்கோங்க. அப்புறம் இந்த வீடியோ பார்க்குறா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி வச்சுக்கோங்க, 50 லைக் ஓகேவா. தேங்க்ஸ் ஃபார் வீடியோ கைஸ், லவ் யூ ஸோ மச், பாய் பாய்.